அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அன்பின் திரட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஜூன் 8ஆம் தேதி 2022ஆம் வருடம் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பொருள் வந்து மாற்றம் செய்து வச்சுருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட தகவல்களை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவன்மலைங்கிற அந்த ஊர் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் வட்டத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த சிவன்மலையில் மேலே நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு அந்த முன்னாடி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டிங்கிற இந்த பெட்டி வந்து வச்சுருப்பாங்க. இந்த பெட்டியில் ஒரு பொருள் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன பொருள், அது எப்படி வைப்பாங்க அப்படின்னா, சிவன்மலை ஆண்டவர் வந்து தன்னோட பக்தர் கனவுல சென்று குறிப்பால் ஒரு பொருளை உணர்த்துவார். அந்த பக்தர் அது என்ன பொருள் அப்படின்னு வந்து கோவில் தேவஸ்தானத்துக்கிட்ட சொன்னாங்கன்னா, அவங்க வந்து பூ போட்டு பார்த்து அந்த பொருளை வந்து சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி அப்படிங்கிற அந்த பெட்டியில் வைப்பாங்க. எதுக்கு அந்த பெட்டியில் வைக்கிறாங்க, அது எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது எதுக்காக அப்படின்னா, சிவன்மலை ஆண்டவர் தன்னோட பக்தர் கனவுல சென்று குறிப்பால் உணர்த்திய அந்த பொருள் வந்து இனி வரும் காலங்களில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்களை முன்கூட்டியே தெரிவிக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே இதே மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் பூமி உலக அதாவது உலக உருண்டை வச்சுருக்காங்க, தண்ணி வச்சுருக்காங்க, வேல் வச்சுருக்காங்க, அம்பு வச்சுருக்காங்க, மக்கா சோளம் வச்சுருக்காங்க. அப்போ இந்த கொரோனா சமயத்தில் இந்த நாட்டு மருந்து மூலமாக நிறையா பேர் அதை உட்கொண்டது மூலமாக நிறைய பேர் குணமாயிட்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த வேப்பிலை, துளசி இது போன்ற பொருட்களெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் மாற்றம் செய்து வச்சுருக்காங்க அப்படின்னா, நிறைப்படி கம்பு தான் வந்து சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இன்றைக்கி ஜூன் 8ஆம் தேதி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பொருளாக மாற்றம் செய்து வச்சுருக்காங்க. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள இந்த பொருள் வந்து இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.